வெல்கம் டு மூவி அப்டேட்டர். தல அஜித் நடிச்சிருந்த கடைசியாக மூன்று படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வீரம், வேதாளம் மற்றும் விவேகம், இந்த மூன்று படங்களுமே ஒரே வரிசையில் டைரக்டர் சிவா இயக்கத்தில் எடுக்கப்பட்டது. அதில் முதல் படமான வீரம் ஒரு சென்டிமெண்ட் த்ரில்லராகவும், அண்ட் ரெண்டாவது படமான வேதாளம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராகவும், அண்டு மூன்றாவது படமான விவேகம் ஒரு ஸ்பை த்ரில்லராகவும் வெற்றியடைஞ்சிருந்தது. ஆனாலும் அஜித்தோட இந்த இரண்டு படங்களை கம்பேர் பண்ணும்போது மூன்றாவது படமான விவேகத்துக்கு மட்டும் நிறைய கலவையான விமர்சனங்கள் கிடைச்சிட்டு வந்தது. பட் இருந்தாலும் இந்த விவேகம் படத்துக்கு அஜித் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதாவது இந்த விவேகம் படத்துக்கு அப்புறம் அஜித்தோட அடுத்த படத்துக்கான அப்டேட்க்கு தல ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட இந்த அப்டேட் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது தல அஜித்தோட 58வது படமும் டைரக்டர் சிவா இயக்கத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படமும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதை தவிர மற்ற அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது விவேகம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சத்ய ஜோதி ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் விவேகம் படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்த அனிருத் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. அண்டு கிட்டத்தட்ட இந்த படத்தோட ஷூட்டிங் பிப்ரவரியில் ஆரம்பித்து அண்ட் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபைனலாக டைரக்டர் சிவா மற்றும் அஜித்தோட கூட்டணி வீரம், வேதாளம் மற்றும் விவேகம் படத்துக்கு அப்புறம் இப்போ மீண்டும் நான்காவது முறையாக கை கோர்த்துருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட நான்காம் முறையாக அஜித் மற்றும் சிவாவோட கூட்டணி கன்ஃபார்ம் ஆனால் இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினி நியூஸ் தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த மூவி அப்டேட்டர் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.